ஜனவரி 12 தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தளபதி விஜயின் வாரிசு படம் தமிழ், தெலுங்கு ஆகிய இரண்டு மொழிகளில் ரிலீஸ் ஆகிறது. அதே சமயம் தல அஜித்தின் துணிவு படமும் ரிலீஸ் ஆகிறது. ஆகையால் 8 வருடங்களுக்கு பிறகு தல தளபதி இருவரும் நேருக்கு நேர் மோதி கொள்வதால் கோலிவுட்டில் ஏற்கனவே பரபரப்பான சூழ்நிலைதான் தற்போது காணப்படுகிறது. இதே போல தளபதி விஜயின் வாரிசு படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆவதால் அங்கும் கூட பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் தெலுங்கு சினிமாவில் 4 குடும்பங்கள் ஆட்சி செய்து வருகின்றது. NTR, சிரஞ்சீவி, நாகார்ஜுனா போன்ற பெரிய சினிமா குடும்பங்கள் அங்கே இருக்கிறது. விஜய் இப்பொழுது தெலுங்கு சினிமாவில் ரொம்ப பாப்புலராக மாறி வருகின்றார். அத்துடன் விஜயின் வீர சிம்ஹா ரெட்டி படத்தில் இயக்கிய வம்சி மற்றும் அந்த படத்தின் தயாரிப்பாளர் தில் ராஜு இருவருமே தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவர்கள். இப்போது வாரிசு படம் தெலுங்கிலும் ரிலீஸ் ஆகிறது. இந்த தெலுங்கு குடும்பங்கள் விஜய் வளர்ச்சிக்கு நிச்சயமாகவே முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். ஏற்கனவே வேறு மொழி படங்களுக்கு அங்கே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். ஏதாவது நல்ல நாளில் தெலுங்கு படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆக வேண்டும் என்று போர்க்கொடி பிடிக்கின்றார்கள். மேலும் வாரிசு படம் ஆந்திராவில் 6 தியேட்டர்களை ஆக்கிரமித்து இருக்கிறதாம். ஆனால் தெலுங்கு சூப்பர் ஸ்டார்களான சிரஞ்சீவியின் வால்டர் வீரையா திரைப்படமும் நந்தமுரி பாலகிருஷ்ணாவின் வீர சிம்ஹா ரெட்டி திரைப்படமும் வெளியாகிறது. இந்த படங்களுக்கு வாரிசு படத்தை விட குறைந்த அளவு தியேட்டர்கள் தான் கிடைத்திருக்கிறதாம். ஏனென்றால் வால்டர் வீரையா திரைப்படம் 4 திரையரங்குகளிலும் வீர சிம்ஹா ரெட்டி 3 திரையரங்குகளில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிறதாம். அதே போல அஜித்தின் துணிவு படம் ஒரே ஒரு திரையரங்கில் மட்டுமே ஆந்திராவில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. இருப்பினும் தெலுங்கு சினிமாவில் 4 குடும்பங்கள் டாலிவுட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கும் விதத்தில் விஜயின் என்ட்ரி இருக்க போகிறது.